ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியூஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கும் ஒரு பெஸ்ட் ரியூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி எண்ணெய் பாட்டில், ஸோ மாதம் மாதம் நமக்கு வந்து ஒரு 3 லிட்டர் எண்ணெயாவது வாங்குவோம். மாதத்துக்கு 3 பாட்டில், வருஷத்துக்கு எவ்வளோ பாட்டில் வந்து வீட்டில் வேஸ்ட்டாக கிடக்கும். இந்த பாட்டில் இப்போ எப்படிலாம் பெஸ்ட்டாக ரியூஸ் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாட்டிலோடைய மேல் பக்கமும் நடுவில் அடிப்பக்கமும் மட்டும் கட் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்க பக்கத்தை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பகுதியை ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தமாரி ஒரு பக்கம் ஓப்பன் ஆகிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு 2 சிடி தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பள்ளம் மாதிரி வருது பாருங்கள், ஒரு டிசைன். மேல் பக்கம் வந்து மேடாக இருக்கும், உள்பக்கம் வந்து பள்ளமாக இருக்கும். அந்த பள்ளத்தில் பதிகிற மாதிரி சிடியை வந்து கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வச்சு ஒட்டணும். ஸோ இதில் வந்து சிடியோட 3/4 பாகத்துக்கு வரும். அதே மாதிரி இன்னொரு சிடியை மேலே இருக்கிற அந்த பள்ளத்தில் ரெண்டுத்துக்கும் நடுவில் வர மாதிரி சின்ன சின்ன கோடு இருக்குது பாருங்கள், அதுக்கு நடுவில் வர மாதிரி நான் வந்து இன்னொரு சிடியை கம் அப்ளை பண்ணி இப்படி ஒட்டிக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஒரு சின்ன லேஸ் ஒர்க் கொடுத்துக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து இதுக்கு லேஸ் ஒர்க் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், லேஸ் ஒர்க் கொடுத்து ரெடியாக இருக்குது. சிடிக்கும் அந்த லேஸ் கலர்லேயே நான் வந்து கலர் பேப்பர் கொடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கம் அப்ளை பண்ணி ஒட்டி காய வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு சூப்பராக ஒரு ஸ்டாண்ட் ரெடியாக இருக்குது. இது வந்து நான் டெக்கர் பீஸ் வைக்கிறதுக்காக சின்ன ஒரு ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், ஓரளவுக்கு மீடியம் சைஸ் உள்ள வெயிட்டு வச்சா தாங்க, ரொம்பவும் அதிகமான வெயிட் வைக்க வேண்டாம். சின்னதாக நான் வந்து டேபிளில் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டாண்டை ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் வேஸ்ட்டை தூக்கி போடாமல் ஸ்டாண்டாக செஞ்சு நம்ம டெக்கர் பீஸ் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மறுபடியும் ஒரு பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இது வந்து மேல் பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் அதை வந்து பா ஷேப்பில் கொஞ்சமாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தான் நான் வந்து அடியில் கொஞ்சம் இடம் விட்டுட்டு மீதி மேலே கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த வேஸ்ட்டாக இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மூடி தான் எடுத்துருக்கேன். இது வந்து இந்த மாதிரி மேலே ஒன்று நடுவில் ஒன்று வச்சு கம் அப்ளை பண்ணி ஒட்டி இதை கொஞ்சம் நேரம் நம்ம காய விட்டுறலாம். காஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருட்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. சின்ன சின்ன பொருட்கள்லாம் இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள், நம்ம யூஸ் பண்ணுற நெயில் பாலிஷ், அப்புறம் வந்து ஹேர்பின், அந்தமாதிரி ஐட்டம்லாம் நான் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். சிம்பிளான ஐடியா தான், ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாட்டில் வேஸ்ட் ஆக்காமல் அதுமாரி வேஸ்ட் ஆகிற மூடியும் சேர்த்து இந்த மாதிரி சின்ன ரேக் மாதிரி பண்ணி நம்ம சூப்பராக இதை யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு பாட்டிலாக எடுத்துருக்கேன். இந்த பாட்டிலை வந்து அப்படியே மேல் பக்கம் கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போ இதை வந்து இப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டி இது வந்து நல்லா கம் அப்ளை பண்ணி ஒட்டி காய வச்சிடலாம். இதுக்கப்புறம் இந்த பாட்டிலோடைய மேல் முடி இருக்கு இல்லையா, அது வந்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இது ஏன்னா இது ஆடாமல் இருக்கிறதுக்காக, வளைவாக இருக்கிறதுனால இது ஆடும். பாருங்கள், இதை காய வச்சு நான் வந்து பேங்கிள்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணுற, டெய்லி யூஸ் பண்ணுற பேங்கிள்லாம் இந்த மாதிரி நம்ம டேபிளில் வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பாட்டிலுடைய அடிப்பக்கம் கட் பண்ணது மொத்தம் ஒரு 4 பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒட்டுறதுக்கு காலியாக இருக்கிற இந்த மாதிரி அகர்பத்தி டப்பரில் பெருசாக இந்த மாதிரி நீட்டாக எடுத்திருக்கேன். இப்போ இதுக்குள்ளே நான் வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்சு, வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ஸ்பாஞ்சை கட் பண்ணி வைக்கிறேன். இது இல்லாதவங்க பேப்பரை சுருட்டி உள்ளார இதுக்குள்ளே திணிச்சு விட்டுருங்க. அப்போ வந்து இது வந்து அமுங்காமல் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த ஸ்பாஞ்சை உள்ளார விட்டு மேலே வந்து ஒட்டி இதுக்கு வந்து ஒரு அழகான கலர் பேப்பர் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நம்ம பேஸ் வந்து அழகாக இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே அந்த பாக்ஸை வச்சு கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் வந்து நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணுற பொருள்லாம் அதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வேஸ்ட்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன உபயோகத்துக்கு நம்ம பெஸ்ட்டாக பிளாஸ்டிக் பாட்டிலை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி 1/2 லிட்டர் பாட்டில் தான் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ மேலே 3/4 பாகம் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சைடில் நீட்டாக விட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிறதையும் ஒன்றா சேர்த்து ஒட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இதுமாதிரி ரெடி பண்ணி இதுக்கு வந்து ஒரு பெயிண்ட் ஒர்க்கும் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து ஒரு சின்ன டெக்கரேஷன் கொடுத்துக்கலாம், பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். நான் வந்து இதை ஒரு பூச்சாடி மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சமாக ஒர்க் கொடுத்து மேலே வந்து பூங்கொத்து வச்சுருக்கேன். ஸோ டேபிளில் வைக்கும்போது பார்க்க
சிம்பிளாகவும் க்யூட்டாகவும் இருக்கும். ஸோ பாட்டில் நம்ம இப்படி கூட பெஸ்ட்டாக ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஃப்ரெஷ் பூ கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மறுபடியும் ஒரு பாட்டில் தான் எடுத்துருக்கேன், அதில் நடுவில் இருக்கிற அந்த பிளைன் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அந்த பகுதியை இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபுட் கண்டெய்னர்லாம் வரும் இல்லையா, அதோடைய மேல் மூடியை எடுத்துக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி அடிப்பக்கம் வச்சு கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி சாமி சிலை நீங்கள் வந்து வெள்ளியில் இல்லை பித்தளை இல்லை இந்த மாதிரி வுட் ஒர்க்கு இதெல்லாம் ஒர்க்கு ரொம்ப அதிகம் தூசி படிப்படியே ஃபேடாகி இதோடைய அழகே கொஞ்சம் நாளெலாம் மங்கி போக ஆரம்பிக்கும். அந்தமாரி நம்ம தூசி படியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதுக்குள்ளார வச்சு மேலே வந்து அதே மாதிரி ஒரு மேல் மூடியோட மூடி ஒட்டிக்கலாம். அப்போ நமக்கு வந்து புதுசாக வாங்கி வைக்கிற மாதிரியே எப்போவுமே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அடிக்கடி மெயின்டைன் பண்ணும் அவசியமே இல்லை, அப்படியே இதுக்குள்ளவே இருந்தால் நமக்கு எப்போவுமே புதுசு மாதிரியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால எண்ணெய் உள்ளாக இருக்குங்கிறது நமக்கு தெளிவாகவும் தெரியும். இப்போ நான் ஒட்டிட்டேன். இப்போ மேலே வந்து அந்த மூடியை நம்ம வந்து கம் வச்சு ஒட்டவும் செய்யலாம், இல்லை நீங்கள் எதாவது எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா சும்மா மேலே அப்படியே ஒத்தி வைக்கவும் செய்யலாம், உங்கள் விருப்பம்தான். ஆனால் ஒட்டி வச்சா தான் நமக்கு வந்து காற்று உள்ளார போகாமல் கருக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளார என்ன பொருள் இருக்குங்கிறது நல்லா தெளிவாகவே தெரியுது. நான் வந்து மேல் முடியை ஒட்டில் சும்மா பேருக்கு மேலே ஒத்தி வச்சுருக்கேன். ஒட்டிட்டால் நமக்கு சூப்பரான ஒரு டெக்கர் பீஸாக கிடைக்கும். ஸோ நம்மக்கிட்ட பூஜை அறையில் இருக்கிற எல்லா சிலைகளுக்குமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சா கருக்காமல் அது வந்து புதுசு பொறியே இருக்கும். அடுத்தது மேலே கட் பண்ணோம் இல்லையா, அந்த மூடியையும் இன்னொரு மூடி மேல் பக்கம் கட் பண்ணதையும் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா காஞ்சிருச்சு. இதை பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி இருக்குது இல்லையா, இதுலேயும் நான் வந்து அடியில் கலர் குழங்களில் போட்டு மேலே ஃப்ளவர் தான் வச்சுருக்கேன். இதை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால கலர் குழங்கள்லாம் அழகாக தெரியுது. இதுக்கு நான் எந்த ஒர்க்குமே கொடுக்கல, அப்படியே ப்ளைனாக வச்சுருக்கேன். அதுவே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன டக்கர் பீஸை நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மேலே வந்து அந்த மூடி கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஓரளவுக்கு மேல் பகுதி வரைக்கும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அடிப்பகுதியும் மேல் பகுதியும் ஒன்றா அப்படியே ஜாயின் பண்ணிட்டால் நமக்கு வந்து ஒரு சூப்பரான மூடியோடு இருக்கிற ஒரு பாக்ஸ் கிடைக்கும். இது வந்து சும்மா ஒத்தி வைக்கிறது தான், தூசி பிடியாமல் இருக்க மூடி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி நம்ம சேனலுக்கு யூஸ் பண்ணுற ஃப்ளவர்லாம் போட்டு மூடி வச்சு அப்படியே வந்து ஒத்தி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு தூசி பிடியாமல் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஏர்டைட்டெல்லாம் இருக்காது, இதுக்கு ஏர்டைட்டும் தேவை கிடையாது. சிம்பிளாக நம்ம இந்தமாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பாட்டிலுடைய அடிப்பக்கம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து டெக்கர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து யூஸ் இல்லாமல் வீட்டில் சும்மா தான் இருக்குது. நான் வந்து இந்த பாட்டில் போட்டு விட்ருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. சிம்பிளான ஒர்க், ஜஸ்ட்டு இந்த பேண்டை வந்து நம்ம மாட்டி விட்ருக்கோம் அவ்வளோதான். இப்போ சூப்பராக ஒர்க் வச்ச மாதிரி நமக்கு வந்து டேபிளில் வந்து அலங்காரமாக வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர் கிடச்சிச்சு. நான் இதில் வந்து பெயிண்ட் தான் வச்சுருக்கேன். பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வேஸ்ட்டாக இருக்கிற ரப்பர் பேண்டையும் வேஸ்ட்டாக இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டிலையும் சூப்பராக இப்போ நம்ம ரீயூஸ் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரீயூஸ் ஐடியாஸின் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோ ஓடுவோங்களை சந்திக்கிறேன்.